Hi friends, this is Hema. Welcome back to our channel YouTube's. SRM Medical College la paramedical and nursing courses ka admission vandu open pannitaanga. Yerkanave nammoda channel la vandu SRM Medical College Hospital and Research Centre Trichy la irukkuriya campus ku vandu enna enna paramedical courses irukum abingiradha paathirukom. Eppadi apply pannanum abingiradhaiyum detail la paathutom. And one more thing vandu andha college la entrance exam kedaiyadhu abingiradhaiyum na theiva solirren. Idhu vandu na SRM College ku call panni keta information da ungaloda na share pannirren. But most of the students vandu confuse panikireenga. சில கேம்பஸ் என்ட்ரன்ஸ் இருக்கு அப்படிங்கறத என்னென்ன கேம்பஸ்ல என்னென்ன கோர்சஸ் இருக்கு என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். இப்போ எஸ்ஆர்எம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கேம்பஸ்னு பாத்தீங்கன்னா சென்னையில மட்டுமே மூணு கேம்பஸ் இருக்குது. ஒன்னு காட்டாங்குளத்தூர்ல ராமாபுரம் படப்பழனி. திருச்சிராப்பள்ளி எடுத்துக்கிட்டீங்கன்னா திருச்சியிலேயுமே அதே மாதிரி மூணு கேம்பஸ் இருக்குது. இந்த எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ் அப்படிங்கிறது டீம்டு யூனிவர்சிட்டி. இது வந்து என்ஐஆர்எஃப் ரேங்கிங் ஆல் ஓவர் இந்தியாவில் பாத்தீங்கன்னா ஒரு 20th ரேங்க்ல இருக்குது. எப்பவுமே ஒரு பெஸ்டான மெடிக்கல் காலேஜ் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இது வந்து மெடிக்கலுக்கு மட்டும் இல்ல, ஈவன் இன்ஜினியரிங்குமே இது வந்து பெஸ்ட் ஆஃப் த இன்ஜினியரிங் காலேஜ். திருச்சிராப்பள்ளியில் மூணு கேம்பஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கேம்பஸ் வந்து நம்மளுக்கு எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் சென்டர். இந்த காலேஜில் வந்து நம்மளுக்கு என்னென்ன பேராமெடிக்கல் கோர்சஸ் இருக்கு, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஏற்கனவே நம்மளோட சேனல அந்த வீடியோ இருக்கு, அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த காலேஜில் இந்த பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கு எதுக்குமே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணீங்கன்னா அதுக்கடுத்து என்னென்ன ஸ்டெப்னு சொல்லிட்டு இந்த டீமே உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. அடுத்தது திருச்சியில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் காலேஜ் ஆஃப் நர்சிங். இந்த காலேஜ் ஆஃப் எப்படி நம்ம எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல் அண்ட் மெடிக்கல் காலேஜ் வந்து அப்ளியேட்டட் பை தி டாக்டர் தமிழ்நாடு அண்ட் மெடிக்கல் நர்சிங் கவுன்சிலோ, அதே மாதிரி எஸ்ஆர்எம் காலேஜ் ஆஃப் நர்சிங்கும் பார்த்தீங்கன்னா அஃபிலியேட்டட் பை தி தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அண்ட் நர்சிங் கவுன்சிலோடையது. இந்த எஸ்ஆர்எம் திருச்சி ஆஃப் காலேஜ் ஆஃப் நர்சிங்கில் வந்து இந்த பிஎஸ்சி நர்சிங்க்கு வந்து மொத்தம் 100 சீட்ஸ் இருக்கு. இதுலேயே கொடுத்துருக்காங்க பாருங்க, தமிழ்நாடு டாக்டர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி நார்ம்ஸ் அண்ட் இந்தியன் நர்சிங் கவுன்சில் நார்ம்ஸ் படியே 35% ஆஃப் சீட்ஸ் வந்து அண்டர் மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஸோ இந்த காலேஜில் நீங்கள் டைரெக்டாக போய் அட்மிஷன் பண்ணணும்னா 35% ஆஃப் சீட்ஸ். இப்படி தான் சீட் அலோகேஷன் பண்ணுறாங்க திருச்சியில் இருக்கிற எஸ்ஆர்எம் காலேஜ் ஆஃப் நர்சிங்க்கு. மீதி இருக்கிற சீட்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே சீட் மேட்ரிக்ஸில் பார்த்தோம் இல்லைங்களா, நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் கவுன்சிலிங் மூலமாக நம்ம இந்த காலேஜுக்கு, அதாவது கவர்மெண்ட் கோட்டா இன் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ், அந்த ப்ராசஸ் மூலமாகவும் நம்ம என்ன பண்ணலான்னா அப்ளை பண்ணலாம் கவுன்சிலிங் மூலமாக. அதில் 39 சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இந்த வருஷம் நம்மளுக்கு கூடுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ தெளிவா புரிஞ்சிருக்கும், திருச்சியில இருக்கிற கேம்பஸ்ல ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் சென்டர்ல இருக்கக்கூடிய பாராமெடிக்கலுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது. திருச்சியில இருக்கக்கூடிய காலேஜ் ஆஃப் நர்சிங்ல வந்து 35 சீட்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா, மீதி சீட்ஸ் எல்லாமே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கவுன்சிலிங் மூலமா நீங்க ப்ராசஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எஸ்ஆர்எம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளி. ஸோ இந்த காலேஜுக்குமே மோஸ்ட் ப்ராபப்ளி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது அப்படிங்கிறது தான் எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன். ஸோ நீங்க இந்த வெப்சைட்ல போனீங்கன்னா இந்த லிங்க் எல்லாம் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணி பாருங்க. காண்டாக்ட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் கொடுப்பாங்க. இந்த காலேஜ்ல இந்த திருச்சியில இந்த கேம்பஸ்ல வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்கு, பிபிடி இருக்கு, பிஓடி இருக்கு, தென் பிஎஸ்சி கார்டியாக் கேர் டெக்னாலஜி, கார்டியாக் பெர்ஃபிஷியன், கிளினிக்கல் சைக்காலஜி, இமேஜிங் டெக்னாலஜி, எம்எல்ஜி, ஓடி அண்ட் அனஸ்தீசியா, பிசிஷியன் அசிஸ்டன்ட், டயாலிசிஸ் டெக்னாலஜி, இந்த கோர்சஸ் எல்லாம் இந்த கேம்பஸ்ல அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து சென்னை கேம்பஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா காட்டாங்குளத்தூர் ராமாபுரம் வடபழனி. இந்த ராமாபுரம் அண்ட் வடபழனியில ரெண்டு கேம்பஸ்லயும் நமக்கு பாராமெடிக்கல் நர்சிங் கோர்சஸ் கிடையாது. காட்டாங்குளத்தூர்ல இருக்குது. என்னென்ன கோர்சஸ் அவைலபிளா இருக்கு உங்களுக்கு பிஏஎஸ்எல்பி, ஆப்டோமெட்ரி, ஆக்சிடென்ட், கிரிட்டிக்கல் கேர், தென் சிபிஜி, தென் சிஎன்டி, கிளினிக்கல் அண்ட் நியூட்ரிஷன், கிளினிக்கல் சைக்காலஜி, தென் கார்டியாக் பல்மோனரி, எம்எல்டி, தென் மெடிக்கல் லேபரேட்டரி சயின்ஸ், ஓடி அண்ட் அனஸ்தீசியா, பிசிஷியன் அசிஸ்டன்ட், ரேடியாலஜி, தென் ரேடியோ தெரப்பி, தென் நியூட்ரிஷன், இந்த கோர்சஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்சி நர்சிங் இருக்குது, ஆக்குபேஷனல் தெரப்பி இருக்குது, ஃபார்மசி, பிசியோதெரப்பி, நர்சிங்ல வந்து பிஎஸ்சி நர்சிங், போஸ்ட் பிஎஸ்சி பிஎஸ்சி நர்சிங் இருக்கு. ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். எவ்வளவு சீட்ஸ் இருக்குது, எவ்வளவு தூரம் ஃபீஸ் வந்து இவங்க வாங்குறாங்க அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ எலிஜிபிலிட்டி கிரைடீரியாவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய ப்ராசஸ், அட்மிஷன் ப்ராசஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த காட்டாங்குளத்தூர் சயின்ஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாமுடைய ஹெல்த் சயின்ஸ் யூஜி கோர்சஸ்க்கு மூணு ஃபேஸஸாக நம்மளுக்கு டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று April 28, June 16, August 4 அப்படிங்கிறதும் அப்ளிகேஷனுடைய டெட்லைனுமே இதில் கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேட்டர்ன் வந்து 100 கொஸ்டின்ஸ், மல்டிபிள் சாய்ஸ் தான் கொடுக்குறாங்க. அதாவது சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், உங்களுடைய கரெக்ட் ஆன்சருக்கு வந்து 1 mark, நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து கிடையாது, தப்பான ஆன்சருக்கு. த கொஸ்டின் வில் பி செக்ரிகேட்டட், 5 செக்ஷன்ஸாக வந்து செக்ரிகேட் பண்ணுறாங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அதுக்கடுத்து இங்கிலீஷ், ஜென்ரல் ஹெல்த் சயின்ஸ் அண்ட் ஆப்டிடியூட், எல்லா செக்ஷன்லையுமே 20 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ இவங்க வந்து சிலபஸோடைய பேட்டர்னும் கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்ஸில் என்னலாம் கேட்பாங்க, கெமிஸ்ட்ரியில் என்ன கேட்பாங்க, என்னென்ன டாபிக், பயாலஜி அப்படிங்கிறதையும் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பிடிஎஃபை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணுறேன், அல்லது என்னுடைய டெலிகிராம் சேனல் யூடியூப் ஸ்கேமா நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். உங்களுக்கு என்னென்ன பிடிஎஃப்லாம் வேணுமோ நீங்கள் நம்மளோட டெலிகிராம் சேனலில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த பிடிஎஃபை நீங்கள் டவுன்லோட் பண்ணி
பணியெடுத்துக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும் எந்த கேம்பஸில், திருச்சி கேம்பஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து சீட் அலாகேஷன் நர்சிங் காலேஜுக்கு வந்து 35% மேனேஜ்மெண்ட் சீட், மீதி சீட்ஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கவுன்சிலிங் மூலமாக நீங்கள் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் சென்டர் திருச்சி கேம்பஸில் வந்து பாராமெடிக்கல் கோர்சஸ்க்கு என்ட்ரன்ஸ் கிடையாது. தென் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எஸ்ஆர்எம்ல வந்து அதுலேயுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நீங்கள் கால் பண்ணி கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்காங்க. காட்டாங்குளத்தூரில் இருக்கிற கோர்சஸ்க்கு மட்டும்தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஹோப் உங்களுக்கு இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.